2024 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெறுவது குறித்தான அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை இன்று எங்களுடைய அலுவலகத்தில் துவங்கியிருக்கிறது. அதனுடைய நிமித்தமாக அஇஅதிமுகவினுடைய தேர்தல் பணி பேச்சுவார்த்தை குழு அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், முன்னாள் பேரவைத் தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் ஆகியோர் வந்து இந்த புதிய தமிழ்ச்சியினுடைய அலுவலகத்தை என்னை சந்தித்தார்கள். பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை வந்து மிகவும் சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது. எங்களுக்கு வந்து எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வந்து அந்த குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். நாங்கள் வந்து அது குறித்தெல்லாம் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, குழு இருக்குது, எல்லாத்தோடையும் ஆலோசித்து சொல்லுவாங்க. மீண்டும் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும், நல்ல சுமூகமான முடிவு ஏற்படும், ஒரு வலுவான கூட்டணி தமிழகத்தில் வந்து வெற்றி கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஸோ கூட்டணி உறுதி. தொகுதி தான் இப்போ எந்தெந்த தொகுதியும் பேசிட்டு? ஆமாங்க. எந்தெந்த தொகுதி? இல்ல, அது மீண்டும் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது. நாங்கள் சொல்றோம் சப்சிக்வெண்ட் சொல்றேன்.